கைஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பாலி சீரீஸ் வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ மார்னிங்கே வந்து நைட் இது ஆக்சுவலி டாக்ஸியெல்லாம் வந்து கிளம்பிட்டோம். நைட் வந்து ஒரு 10:30 தான் வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்து நாங்கள் போனோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பார்ட் வந்து வரும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்து எங்களோட அந்த எங்கள் டேடியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நிறையா செக்கிங் ப்ராசஸ் அதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து உள்ளே வந்து போயாச்சு. நாங்கள் இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து போகிறோம். எஸ், நாங்கள் போன ஏர்லைன்ஸ் பேர் வந்து ஸ்கூட். ஓகேவா? நிறைய பேர் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. யா, இந்த ஏர்லைன்ஸில் தான் நாங்கள் வந்து போகிறோம். ஸோ டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நைட் டைம் வந்து நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் இயர் போயிருந்தோம், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்குது. நைட் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தூங்க வேற இல்லையா, செமையாக தூக்கம் வந்து ஒரு பக்கம் இருந்ததா, சரி கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு தூங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு போல தான் ரீச் ஆகியிருந்தோம். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக வந்து பாலிக்கு கிடையாதுனால இங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து தான் வந்து நாங்கள் வந்து பாலி போனோம். ஸோ எங்களுக்கு வெயிட்டிங் ஹார்ஸ் வந்து 9:30 பாலியில் சிங்கப்பூரில். ஸோ சிங்கப்பூரில் வந்து எங்கேயாவது சுற்றி பார்க்கலான்னு சிட்டி டூர் போகலான்னு பிளான் பண்ணோம். எங்களுக்கு ஏர்போர்ட்குள்ளேயே இருக்கிற வந்து வாட்டர்ஃபால், ஏர்போர்ட்குள்ளே வாட்டர்ஃபால்லாம் வந்து இருக்குது. எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அது முடிச்சுட்டு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு சரி எங்கேயாவது வந்து சிங்கப்பூரில் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேறு நாங்கள் சாப்பிடலை. சரி ஓகே, எங்கேயாவது இடம் இருந்தால் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். அண்ட் நீங்கள் அங்கே பெரிய ஒரு ஜெயிண்ட் வீல் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜெயிண்ட் வீல்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் சிங் துபாய், அடுத்து தான் இதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து மெரினா பை த வே. அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வியூ தான் வந்து வரும். நாங்கள் இப்போ அங்கே மேலே இருக்கோம். டாப்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹோல் இடமே வந்து கவர் ஆகிருக்கும். பார்க்கவே செம்ம க்யூட்டாக எல்லா இடமே நல்லா தெரியும். அண்ட் இதுதான் சிங்கப்பூரோட மெயின் மெர்லைன் இடம். அங்கேருந்தும் நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம், பட் ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ண முடியல. நான் அடுத்தடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருந்தது அங்கே. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு சரி ஓகே இங்கேருந்தே வாக் போயிட்டு எங்கேயாவது பக்கத்தில் இடம் இருந்தால் சுற்றிட்டு, ஏன்னா எப்படி இருந்தாலும் 9 மணி நேரம்ன்றது ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலி இருந்தனால சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எல்லா இடத்துலையும். ஜாலியாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் இயரே வந்து சிங்கப்பூர் வந்திருக்கோம். சிங்கப்பூரில் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. ஓகே, பார்க்காத இடமா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடம்லாம் ஏற்கனவே லாஸ்ட் இயரே சுற்றி பார்த்தது தான். நல்லா தான் இருந்தது. அந்த டே வாஸ் ரியலி நைஸ். நாங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். திருப்பி லைக் 1 வருஷம் கழித்து திருப்பி அந்த சிங்கப்பூர் வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு இடத்துக்காக போய் பார்த்துட்டு எல்லாமே டால் டால் பில்டிங்ஸ் தான் இங்கே வந்து இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. அடுத்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா மால் அங்கே இருந்தது. ஓகேவா? மெரினா பை த பே சான்ஸ் அப்படின்னு ஒரு மால். ஸோ அங்கே வந்து போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். ஆக்சுவலி நடந்தே தான் போனோம் நாங்கள். அங்கேருந்த மெரினா பை த வேலேருந்தே இந்த மாலுக்கு வந்து நடந்து தான் வந்தோம். ரொம்ப டிஸ்டன்ஸ், அவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லை, பட் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் எல்லாம் ஒன்றா நடந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. என் வீடியோலாம் இது வந்து ஆப்பிள் ஸ்டோர். ஓகேவா? அந்த பால் மாதிரி இருந்தது வந்து ஆப்பிள் ஸ்டோர். நான் இது லாஸ்ட் இயர் போயிருந்தேன், இந்த டைம் உள்ளே போகலை, பட் நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்த்தா. யா, இதுதான் வந்து மால். ஃபுல்லாகவே வந்து பிராண்டட் ஷாப்ஸ் தான். சரி நம்ம எங்கே வாங்க போகிறோம், சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சுற்றிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது மாலுமே. 9 ஹார்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் வந்து சுற்றுறோம். ஏன்னா கண்டிப்பாக 9 மணி நேரம் ஏர்போர்ட்குள்ளே வந்து உட்கார முடியாது. அதனால தான் வந்து இப்போ போனோம். என் தங்கச்சி வந்து இப்போ மேஜிக் பண்ணுவா பாருங்கள். இப்படி திறந்தோடனே வந்து ஓப்பன் ஆகிடுது. இது ஒரு பெரிய மேஜிக் ஆக்சுவலி. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து குஜி வந்து பார்த்தோம். ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வாங்க போகிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் எங்கே. அதே மாதிரி எல்லா பிராண்டட் ஷாப்ஸுமே இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக சுற்றி மட்டும் தான் பார்த்தோம். சேனல் அப்புறம் நிறைய ஷாப் வந்து அங்கே இருந்தது. யா, இதுவே வந்து எங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது. ஆக்சுவலி கரெக்டாக நாங்கள் வந்து காலையில் வந்து சிங்கப்பூர் வந்து ரீச் ஆனோம். போயிட்டு அந்த மெர்லைன் பக்கத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து வாக் போயிட்டு இந்த மாலுக்கு வந்தோம்.
வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது, லைக் ஒரு வேன் மாதிரி அங்கேயே வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி கழட்டுவாங்க போகிற வழியிலே. அது பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. அண்ட் வந்து இங்கே மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நடுவுலையே, ஆனால் அவ்வளோ தெரியல டக்குன்னு வந்து மழை பெஞ்சிட்டு நின்றுச்சு. அதனால இன்னும் கிளைமேட் வந்து நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ரொம்ப வெயில் அடிக்காமல் ரொம்ப மழையும் பெய்யாமல் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. அதுதான் ஒரு மெயின் சிங்கப்பூரில் அப்படின்னு பார்த்தா க்ளீனஸ்ட் கண்ட்ரி அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நல்லா மழை பெஞ்சு இன்னும் நல்லா இருக்குது கிளைமேட். சென்னை டு சிங்கப்பூர் வந்து 4 hours ட்ராவல், அப்புறம் இங்கே 9 hours வெயிட்டிங் ஹார்ஸ், அப்புறம் வந்து சிங்கப்பூரில் இந்த பாலிக்கு வந்து 3 hours. ஸோ நாங்கள் இது முடிச்சுட்டு அடுத்து வந்து பாலிக்கு வந்து போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அது வருங்க பாருங்கள். அண்டில் தென் பாய்.